ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். பிளசண்டா பொசிஷனை வச்சு பேபி ஜெண்டரை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 100 பெண்களை தேர்ந்தெடுத்து அதில் ரிசர்ச் பண்ணதில் 80% மட்டும்தான் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வந்து சிலருக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சிலருக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஆன்டீரியர்னா கேர்ள் பேபி, போஸ்டீரியர்னா பாய் பேபி, கண்டிப்பாக இப்படி தான் பிறக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு மாறி இருக்குது, சில பேருக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியும் பிறந்திருக்கு. இன்றைக்கி நான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டியிருக்கேன், பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் காட்டியிருக்கேன், கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் காட்டியிருப்பேன். இதோட டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து நான் பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஃபுல் டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். இது வந்து 45 days ஸ்கேனு, 5th month ஸ்கேனு, 7th month ஸ்கேனு, 9th month ஸ்கேன் ஃபுல் டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கேன் வந்து 6 weeks 3 days எடுத்திருக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 days to 50 days கிட்ட இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் ஆக்டிவிட்டி, நம்ம பேபியோட ஹார்ட் பீட் வந்து வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. இதில் 109 இருக்குது, அப்ராக்சிமேட்லி 109 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து சிங்கிள் பேபியா இல்லை ட்வின் பேபியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது சிங்கிள் பேபி. இது வந்து 5th month ஸ்கேன் எடுத்தது, 19th week எடுத்தது, 19 weeks 3 days எடுத்தது. இதில் வந்து பேபி வந்து சிங்கிள் பேபி தான். ஹார்ட் பீட் வந்து 150 இருக்குது. பொதுவாக வந்து கேர்ள் பேபிக்கு வந்து அதிகமாகிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க, பாய் பேபிக்கு கம்மியாகிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் 45 days எடுக்கும் போது 109 இருந்திருக்கு, இப்போ 5th month எடுக்கும்போது 150 இருந்திருக்கு. 3rd month மேலே தான் வந்து பிளசண்டாவோட பொசிஷன் வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து பிளசண்டா வந்து போஸ்டீரியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன்டீரியர்னா கேர்ள் பேபி, போஸ்டீரியர்னா பாய் பேபி அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. இது வந்து பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பிளசண்டா வந்து போஸ்டீரியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கேன், இந்த 5th month ஸ்கேனு. இது ரொம்ப நேரம் எடுப்பாங்க. பேபியோட செஸ்ட்டு, ஸ்பைனு, ஹார்ட் பீட்டு, கிட்னி, பிரெயின் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, டெவலப் ஆயிருக்கா, இந்த ஸ்டேஜுக்கு ஏற்றாப்பில் டெவலப் ஆயிருக்கா அப்படின்றத வந்து இந்த மந்தில் தான் வந்து பார்ப்பாங்க. 5th month ஸ்கேன் எடுக்கும்போது பேபியோட வெயிட் வந்து 280 grams இருந்திருக்கு. இது வந்து அதிகமான வெயிட்டும் கிடையாது, ரொம்ப கம்மியான வெயிட்டும் கிடையாது, இது ஓகேவான வெயிட்டு. இது இருந்தாலும் வந்து பேபி ஹெல்த்தியான பேபி அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேனு. இது வந்து 9th month ஸ்கேனு. இதில் தான் வந்து கரெக்டாக பேபியை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றத ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிளசண்டாக போஸ்டீரியர் தான் போட்டிருக்கு. ஹார்ட் பீட் வந்து 137 போட்டிருக்கு, 5th month வந்து 150 போட்டிருந்துச்சு, இப்போ 9th month வந்து 137 போட்டிருக்கு. பிலோ 150 வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஸ்கேன் மாதிரி தான் எல்லாமே, பேபிக்கான எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்றதையும் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணியிருப்பாங்க. 9th month ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் வந்து 2379 grams இருக்குது. ஸோ பேபி பிறக்கும்போது வந்து ஒரு 200 grams வந்து அதிகமாகவும் ஆகும் கம்மியாகவும் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இந்த பேபி பிறக்கும்போது பார்த்திங்கன்னா 2.5 kg இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து நம்மளால் 100% சொல்ல முடியாது, இது வந்து ஒரு 70-80% தான் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பேபியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படின்றத ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.